ஹரே கிருஷ்ணா, நம்ம இன்றைக்கி வந்து ஜேர்னி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி பார்க்குறக்கு பதுவாக ஒரு ஹாட் டாபிக். இது வந்து எல்லோரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாத நாள் இல்லை. என்னென்னா கொரோனா. நான் வந்து கொரோனா வைரஸ் பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விரதமே எடுத்திருந்தேன். இது எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க, நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு. பட்டு எங்கிட்டயே நிறையா பேர் அந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. அதனால் சரி, நம்ம ஒரு வீடியோவாக பண்ணிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, பரவும் கொரோனா வேர்சஸ் பரம கருணா. ஓகேவா, மறுபடியும் சொல்கிறேன், பரவும் கொரோனா வேர்சஸ் பரம கருணா. சரி, பரவும் கொரோனான்னா என்னென்னா, இப்போ கொரோனா பரவிட்டுருக்கு. அது நவம்பரில் ஆரம்பித்தது போன வருஷம், இப்போ ரொம்ப அது பாப்புலர் ஆயிடுச்சு. பரம கருணா அப்படிங்கிறது பகவான் இல்லையா? பரம அப்படின்னா சுப்ரீம். ஓகே, கருணா அப்படின்னா கருணை உள்ளவர். யார் அப்படின்னா பகவான், வேறு யாரும் இல்லை. சரி, இப்போது நம்ம பார்க்குறோம் பரம கருணா வந்து பார்க்கல, பரவும் கருணாவை தான் நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் பயம், அட்லீஸ்ட் நிறையா பேர்த்துக்கு. எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் நிறையா பேர்த்துக்கு பயம். என்ன பயம் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸை நம்மளில் யாருக்காவது வந்துடுமோ, நமக்கு ஏதாவது ஆயிருமோ, உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ, நம்மளுக்கு பிடிச்சவங்களோட உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ, வேலை ஏதாவது போயிருமோ, பணம் இல்லாமல் நம்ம எதுனா பிச்சைக்காரன் ஆயிருவோமோ அப்படின்னு பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சில் திங்க் பண்ணுறோம். அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், பயந்துக்கிறோம். சரி, ஆயுர்வேதத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஐடியாஸ் கொடுக்குறாங்க. சாஸ்திரத்தில் ஒரு பகுதி தான் ஆயுர்வேதா. அது வந்து எப்படி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும், எப்படி ஹெல்த்தியாக யோகா எக்ஸசைஸு மூச்சு பயிற்சிங்கிறத பண்ணணும், இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்தளவுக்கு நம்ம ஓவராக ரியாக்ஷன் பண்ண மாட்டோம். இது ஓவர் ரியாக்ஷனாக அப்படின்னா, ஆமாம், நல்லா பாருங்கள், இந்த இயற்கை வந்து எந்த அளவுக்கு தன்னைத்தானே ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கு இந்த சமயத்தில் இல்லையா? நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கோம். இது ஏற்கனவே நம்ம நிறையா பார்க்குறோம், கேட்குறோம் இல்லையா? இப்போ மிருகங்கள்லாம் அமைதியாக வெளியில் வருது, சந்தோஷமாக வருது. பறவைகள்லாம், கடல் பறவைகளெல்லாம் வெளியில் வருது, கடல் வாழ் மிருகங்களெல்லாம் சந்தோஷமாக கரைக்கு வருது. முதல்ல இந்த மாதிரி வர முடியுமா? மனுஷங்க வந்து எப்போ பார்த்தாலும் நின்றுட்டு இருப்பாங்க, பயமுறுத்திட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. கங்காவோட தண்ணி, யமுனாவோட தண்ணி இப்போ ப்ளூவாக மாறிட்டுருக்கு. இதெல்லாம் ப்ளூவான என்ன கிளாரிட்டியாக இருக்குது, நம்ம கிளியராக மாறிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பார்க்கணும், பல நூற்றாண்டுகளாக நம்மளுக்கு வந்து நிறையா விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கல. நம்மளோட முன்னோர்கள் அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுக்காதனால, இப்போ நம்ம பெற்றோர்கள் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுக்கல. சாஸ்திரத்தை நம்மளுக்கு படிக்கணும்னு யாரும் சொல்லி கொடுக்கல, நம்மளாக படிச்சுக்கிட்டால் தான் உண்டு இல்லையா? ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம சாஸ்திரத்தில் சுயசார்பு வாழ்க்கையை பற்றி தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஸ்ரீல பிரபுபாத் அப்படிங்கிறவர் வந்து ஃபவுண்டர் ஆச்சாரியா இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ் மூமெண்ட்டில், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங்னு சாஸ்திரம் சொல்லுது, அதை ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன வீடு, அதுக்கு ஒரு பசுமாடு பால் கறந்து சாப்பிட்டுக்கிறதுக்கு, நம்மளே வந்து பயிர் பண்ணுறது, வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் இடத்துல என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறது. பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு மூணு காய்கறியை வச்சாங்கன்னா, நம்ம ஒரு நாலு காய்கறி வச்சோம்னா மாற்றி பண்ட மாற்றிக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பால் வந்து நம்மளே கறக்கிறதுக்கு முடியறதில்ல அப்படின்னா, நம்மளுக்கு ஒருத்தங்க பசுமாடு ரெண்டு வச்சுருக்காங்கன்னா அவங்ககிட்ட நம்ம பால் வாங்கிக்கிறது, அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது தானியங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா டொமஸ்டிக்காக நம்ம உள்ளுக்குள்ளேயே ஊருக்குள்ளேயே நம்மளே பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு போகணும், நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் இல்லையா? தாய்நாட்டிலேயே இருக்கலாம். ஸோ இந்த குளோபலைசேஷனுங்கிற பேரில் நம்ம ஊர் ஓடுற ஊர், நாடு விட்டு நாடுன்னு போய் அங்கே சம்பாதிச்சு அங்கேயே செட்டில் ஆகி நம்மோட சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் கஷ்டப்பட்டு எல்லாரும் பண்ணுறோம். எல்லோரும் பண்ணுற தப்பு தான், ஏன்னா நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுக்குற கால் இல்லை இல்லையா? எல்லாத்துக்கும் எல்லாமே நம்ம சின்ன குழந்தையிலேருந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, காம்படிஷன், நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், செகண்ட் ரேங்க் வாங்கணும், இல்லைனா நீ ஃபேஸ்ட்டு, நீ மெடிக்கல் காலேஜ் போகணும், இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், இல்லைனா நீ வேஸ்ட்டு, இப்படியே சொல்லி 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 நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு மிஷினாக பார்த்து, குழந்தைகளை ஒரு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட எண்ணங்கள் ஆசைகள் இருக்கும், அதை நம்ம பார்க்காம நம்ம வந்து சொசைட்டிக்காக வாழ்கிறது. முக்கால்வாசி ஆளுகள் நம்ம பார்த்தோம்னா 90% மேலேயே நம்ம எல்லோரும் வந்து என்ன பண்ணுறோம்னா, மக்கள் மற்றவங்க என்ன நினைப்பாங்க,
அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம், நான் வந்து இந்த மாதிரி சேலை கட்டிட்டு போகலன்னா இவ்வளோ மாடர்னான சேலை கட்டாமல் கேவலமாக ஒரு சாரீ கட்டிட்டு வந்திருக்கா பாரு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது இப்படி சொல்ல போகிறாங்களா? அப்படியே சொன்னாலும் அவங்க எவ்வளோ கேவலமாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா அந்த எண்ணங்களை சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்மளோட விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருந்தாலே நம்மளோட பிரச்சனை முக்கால்வாசி சால்வ் ஆயிரும். ஸோ இந்த கொரோனா வைரஸை பற்றி நம்ம கவலைப்படணுமா இல்லை வேலை போயிடும் அந்த மாதிரி உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக நம்ம திங்க் பண்ணணுமா அப்படின்னா, நம்ம கையில் சில விஷயங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, சில விஷயங்கள் கண்ட்ரோலில் இல்லை. எது கண்ட்ரோலில் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து மேலும் அதை சரிப்படுத்திக்கணும். கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெஷர் எடுக்கலாம், ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணணும். நம்ம என்ன என்ன யோசிக்கணும், என்ன மாதிரி திங்க் பண்ணணும், என்ன மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டமாகவோ, அதை கூட்டமானால் குடும்பத்தோடையோ இல்லை தனியாகவோ அதை வந்து ஒரு அளவுக்கு சிந்திச்சு அதுக்கு பிளான் என்ன, கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுமா, வேலை இல்லைன்னா நம்மளுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்கா, இல்லை கவர்மெண்ட் பார்த்துக்குமா, குடும்பத்தில் எல்லோரும் ரெடியாக இருக்காங்களா பார்த்துக்கிறதுக்கு, எல்லோரும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கோமா, அவ்வளோதான். அது அந்த ஒரு அது யோசிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட தேவைப்படாதுங்க. ஏன்னா நம்ம மைண்டு வந்து பிரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணும் இல்லைங்க. ஒரு செகண்டில் நம்ம அமெரிக்கா போயிடுவோம், ஒரு செகண்டில் நம்ம இந்தியா போயிடுவோம் அமெரிக்காவிலிருந்து. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது என்னது திங்க் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ டக்குன்னு திங்க் பண்ணி அதுக்கு உண்டான பிளானோ மெஷரோ எடுத்து அதோட விச்சிடணும், அதுக்கு மேலே பார்க்க வேண்டாம். நியூஸும் அதே மாதிரி தான், டெய்லிக்கும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் டிவி பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணி கரண்ட் சார்ஜை வேஸ்ட் பண்ணி உங்களோட பிரெயின் திங்கிங் பவரையும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பொதுவாக சாஸ்திரம் படிக்கலாமா? ஆன்லைனில் எத்தனையோ வேதா பேஸ் அப்படின்னு ஒரு ஆன்லைனில் ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போனால் எல்லா சாஸ்திரங்களும் அதில் இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்கும். தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷில் தெரிஞ்சால் இங்கிலீஷில் படிங்க, இல்லைன்னா கிருஷ்ணா ஆப்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து தமிழ்லேயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாஸ்திரம் எங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமோ அதை வந்து நம்ம தேடி படிக்கணும். அதுவும் கரெக்டான சாஸ்திரம் படிக்கணும். நம்ம சில பேர் கமெண்ட்ரிங்கிற பேரில் பகவத்கீதை கமெண்ட்ரியே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை எல்லாத்தையும் பார்த்தா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஸோ பகவத்கீதை ஆஸ் இட் இஸ் அப்படின்னு இருக்குது, அப்படின்னா அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு உண்மை அறிவியலை, அதை நம்ம வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டைம் வேஸ்ட் பண்ணி மற்ற இடத்துல ஏனோ சாப்பிட்றது, நம்ம என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா சாப்பிட்ற விஷயங்கள், நம்மளுக்கு கண் பார்க்குறதுன்னு ஏற்கனவே ஒரு கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். நம்ம புலனின்பத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாகிறது. ஸோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ங்கிறது இப்போ நம்ம எல்லாத்துக்கும் புரியுது. ஏன்னா நம்ம காசு பணம் என்ன இருந்தாலும், வசதி வாய்ப்பு என்ன இருந்தாலும், பதவி பற்றுன்னு என்ன இருந்தாலும், இப்போ என்ன பண்ணுறோம்னா வீட்டில் உட்காந்துட்டு வெறும் நம்மளுக்கு அரிசி பருப்பு இருக்கா, அடுத்த ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு நம்மளுக்கு தேவையான உணவு பொருட்கள் இருக்கா, தண்ணி இருக்கா, நம்மளுக்கு வீடு இருக்கா, ஒரு ஷெல்டர் ஏதாவது ஒன்று இருக்கா, அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதை தான் சாஸ்திரமும் சொல்லுது, உனக்கு தேவை உணவு உடை இருப்பிடம், இதுக்கு மேலே எதுவும் அவசியம் தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப பெருமையாக இருக்கணும், பகட்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் பெருசாக பண்ணுறோம் இல்லையா. இப்போ என்னாச்சு, லாக்டவுன் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறோம், எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், அது 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கும் முக்கால்வாசி இல்லையா, நம்மளுக்கு அவ்வளோதான் தேவை. சரி, இதுக்காக நம்ம என்ன பண்ணுறது, பெரிய வீட்டை வித்துட்டு சின்ன வீட்டுக்கு போயிடுறதா? இல்லை, நம்ம வந்து முட்டாள்தனமாக யோசிக்கணுங்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா சாஸ்திரத்தை படித்து எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும், எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படிங்கிற சாஸ்திரத்தை சொல்கிறது பார்க்கணும். பகவத்கீதையில் வந்து அர்ஜுனர் கேட்பார், எல்லாம் தெரியுது எனக்கு, பாவம் புண்ணியம் எல்லாம் தெரியுது, ஆனால் நான் ஏன் தப்பு பண்ணுறேன், ஏன் எனக்கு அது தோணுது மற்றவங்க அவருன்னு கேட்கணும். பொதுவாக ஏன் நம்மெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா காரணம் வந்து காமம்தான் அர்ஜுனா அப்படிம்பாரு. காமம்னா எப்பவும் ஆண் பெண் பற்று, அந்த காமத்தை மட்டும் காமம்னு நினைக்கக்கூடாது. எப்போ நம்ம அளவு கடந்த ஆசை பற்றுதலை ஒரு விஷயத்தில் காமிக்கிறோமோ அதுக்கு பேர் காமம்தான். ஓகேவா? சரி, இப்போ ஒரு முடிவாக என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்மளுக்கு பரம கருணா பகவான் இருக்காரு. எப்போ நம்ம பகவான் மேலே முழு நம்பிக்கையை செலுத்துகிறோமோ, பார்த்திங்கன்னா பக்தர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே பயந்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து எல்லாமே தைரியமாக இருக்கும். அது கெட்டது நடந்தாலும் அது பகவானோட கிருபையில் தான் நடக்குதுன்னு யோசிப்பாங்க, நல்லது நடந்தாலும் அது பகவானோட கருணைன்னு யோசிப்பாங்க. ஒரு சின்னதாக கை விரல் வெட்டிருச்சுன்னா என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு கையே போக வேண்டியது, விரல் தான் வெட்டுப்பட்டது, அது வந்து பகவானோட கருணைன்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு பக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த கொரோனா என்ன வருணான என்ன எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த பரம கருணா பகவானை நம்ம நினச்சிட்ருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நியூஸில் 1008 சொல்லட்டுங்க,
இப்போ சொசைட்டியில் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆயிரத்தெட்டு சொல்லட்டும், நம்ம அதுக்கெல்லாம் எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தீர்மானமாக மனசுக்குள்ளே நம்மளுக்கு தெரியும், நம்மளோட பரமாத்மா பகவான் உள்ளுக்குள்ளே எல்லாத்தோட இதயத்துலேயும், அது எந்த எத்தனை லிவிங் என்டிட்டி எந்த சைஸில் இருந்தாலும் சரி, டைனாசராக இருந்தாலும் சரி, ஒரு குட்டி எதுமா இருந்தாலும் சரி, எல்லாத்தோட இதயத்துலேயும், ஜாதி மதம் அதெல்லாம் எதுவும் கிடையாது, இந்த மதக்காரங்க அந்த மதம் எல்லா மதம் யாராக இருந்தாலும் சரி, லிவிங் என்டர்டெயின்ஸ் என்ன உயிர் ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அவங்களோட இதயத்தில் பகவான் இருக்கார். ஓகே, அவர் வந்து கைட் பண்ணுறாரு, அவர் வந்து நம்மளுக்கு எல்லா ஃபெய்த்தும் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவர் திரும்பி பார்க்குறது கிடையாது, எல்லாம் தெரிஞ்ச நம்ம பெரிய இது மாதிரி நம்ம போயிடுறது. டிவி சயின்ஸ் சொல்லுது, டிவி சொல்லுது, சயின்ஸ் என்ன, பக்திங்கிறது என்ன, இது கம்ப்ளீட் சயின்ஸு. நீங்கள் பார்க்குற இந்த வேதிக் ஆஸ்ட்ராலஜி பார்க்குறீங்க, அப்புறம் இந்த சயின்ஸுங்கிற நியூஸை பார்க்குறீங்க, சயின்டிஸ்ட் சொல்கிற டிஸ்கவரி சேனல் பார்க்குறீங்க, ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது தான் பக்தி, கம்ப்ளீட் சயின்ஸு. பக்தி பண்ணால் போதுமா, வீட்டுக்கு சமைக்கிறதெல்லாம் பண்ண வேண்டாமான்னு பாருங்கள். ரொம்ப நான் ரொம்ப என்னது சில்லித்தனமாக நான் சொல்லலை, இதெல்லாத்தையும் விட்டுட்டு இதை மட்டும் பண்ணுங்கன்னு. ப்ராக்டிக்கலாக பக்திங்கிறது வெரி ப்ராக்டிக்கல், சரியா? இது வந்து பக்திங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமே தவிர, ரிட்டையர்டானதுக்கப்புறம் தான் நான் பக்தி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எப்போ நம்ம உடல் தெம்பாக இருக்கோ அப்போ நம்ம பக்தி பண்ணும்போது, நம்பிக்கை அதிகமாகும்போது, வயசான காலத்தில் இந்த காலத்தில் தாயை தந்தையை விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கூட நம்ம பயந்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இதயத்தில் அந்த பரமா கருணை பகவான் இருக்காருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும். அதனால் நம்ம என்றைக்குமே நம்ம பயந்துக்க மாட்டோம், தனியாக என்றைக்குமே ஃபீல் பண்ண மாட்டோம். இப்போ இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர்ற காரணம் என்ன, லோன்லினஸ்ஸு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி எல்லாமே வந்து என்னை யாராவது விட்டுட்டு போயிடுவாங்களோ, நான் தனியாக இருந்துருவனோ, எனக்கு இது கிடைக்காமல் போயிடுமோ, அது கிடைக்காமல் போயிடுமோன்னு தான் நம்ம பயந்துக்கிறோம். ஆனால் எப்போ நம்ம பக்திக்கோட கனெக்ட் ஆகிறோமோ, எப்போ நம்ம பகவானோட நாமத்தை சொல்லி அவருக்கோட கனெக்ட் ஆகிறோமோ, அப்போ தான் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் வந்தாலும், நம்ம வந்து அதை வந்து பாசிட்டிவாக பார்ப்போம். இப்போவே இந்த கொரோனா வைரஸ்னால பகவான் வந்து மதர் பூமி, பூமா தேவி வந்து பொறுக்க முடியாமல், நம்ம பல ஆயிரக்கணக்கான முன்னாடி லார்ட் பிரம்மாகிட்ட போய் பூமா தேவி அழுவாங்க, இந்த பல அசுரர்கள் பாடப்படுத்துகிறாங்க இந்த பூமியை அப்படின்னு. அப்போ தான் பிரம்மா வந்து விஷ்ணுக்கிட்ட வேண்டி விஷ்ணு வருவார். இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கட்டுக்கதைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நேரில் பார்க்கல. இப்போ கொரோனா வைரஸுங்கிறது என்ன, நம்ம வந்து நம்ம அறக்கிற குணம் படித்து நம்ம வந்து அசுரர்கள் மாதிரி ஃபேஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அழகான ஃபேஸ் இருக்கும், ஆனால் மனசுக்குள்ளே அறக்க குணமாக இருக்கும். போய் நம்ம நிறையா விஷயங்கள், பூமியில் இருக்கிற விஷயங்களை அழிக்கிறோம், பண்ணுறோம், ஆனால் அதை எல்லாம் பொறுக்க முடியாமல், இத்தனை ஆண்டுகள் பொறுக்க முடியாமல் இப்போ பூமாதேவி போய் பகவான்கிட்ட கெஞ்சியிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி நம்மளை எல்லாம் லாக்டவுனுங்கிற பேரில், அவங்களே பூமாதேவி ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நம்ம லாக்டவுனுங்கிற பேரில் இயற்கை பண்ணுது. ஸோ நம்ம நினச்சிக்கிறோம் இயற்கையை விட சயின்டிஸ்ட் பெரியவங்க, ஆஸ்ட்ராலஜி பெருசு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் எல்லாமே பகவானுக்கு கீழே வர்றதான். ஆஸ்ட்ராலஜி வந்து சிலது உண்மையும் சொல்லுவாங்க, சிலது பொய்யும் சொல்லுவாங்க, அதனால அதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. வேதிக் ஆஸ்ட்ராலஜிங்கிறது இருக்குது, அதை கரெக்டாக பார்த்து கரெக்டாக சொல்கிறவங்கள நம்பலாம், ஆனால் அதை அது வந்து நம்மளோட லைஃபுக்கு எதுவும் கொடுக்க போகிறதில்ல, ஒரு கைடன்ஸ் தான். ஆனால் பக்தியும் சாஸ்திரமும் தான் உண்மையான கைடன்ஸ் நமக்கு கொடுக்கும், அதை தான் நம்ம பார்த்து அது வழியில் போகணுமே தவிர, நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டெம்பரவரியாக நடக்கிற இந்த சுச்சுவேஷனை பார்த்து நம்ம கலங்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ நம்மளோட முடிவு என்ன அப்படின்னா, கரோனா வைரஸை பயந்துக்காமல் பரம கொரோனா கிட்ட நம்ம சரணடையணும் மனசளவில். அதுக்கு அந்த கடவுளுக்கு நீங்கள் பேர் என்ன வேணால் வச்சுக்கோங்க, அதை பற்றி கவலை இல்லை. அந்த இதயத்தில் இருக்கிற அந்த பகவானை நீங்கள் நம்பி, அவருக்கு கிட்ட நீங்கள் எந்த கஷ்டத்தை சொன்னாலும் அது போதும், அது உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணும். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.